கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ஜீவாவோட மீண்டும் இணைந்து தயாரிப்பாளர். கடந்த வருடம் வெளியான ஹாரர் படங்களில் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படம் யாமிருக்க பயமே. RS இன்ஃபர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் எல்ரிட் குமார் தயாரிச்சிருந்த இந்த படத்தை டி கே என்ற புதுமுக இயக்குனர் இயக்கியிருந்தார். இந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த படத்தோட ரெண்டாவது பாகம் தயாரிக்க இருக்கிறது அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான தகவல்கள் எதுவும் வரல. இந்த நிலையில் RS இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அடுத்த படத்தை டி கே இயக்குறாரு. இது யாமிருக்க பயமே படத்தோட ரெண்டாவது பாகமானது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் ஜீவா ஹீரோவாக நடிக்கிறாரு. RS இன்ஃபர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் படத்தில் ஜீவா மீண்டும் நடிக்கிறது திரைத்துறையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், ஒளிப்பதிவாளர் ரவிகே சந்திரன் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வெளியான யான் படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. 11 கோடியில் படம் எடுக்கிறதா சொல்லிட்டு 20 கோடி வரைக்கும் செலவை இழுத்து விட்டார்னு ஒளிப்பதிவாளர் ரவிகே சந்திரன் மேலே குற்றம் சாட்டினாரு RS இன்ஃபர்டைன்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்த தயாரிப்பாளர் எல்ரிட் குமார். அது மட்டும் இல்லை, ரவிகே சந்திரனோட சேர்ந்துக்கிட்டு ஜீவாவும் பட்ஜெட்டை அதிகமாக்கிட்டார்னு சொன்னார். இப்படி சொன்ன அதே தயாரிப்பாளர் இப்போ ஜீவாவை வச்சு மறுபடியும் படம் தயாரிக்கிறது தான் படத்துறையினரோட வியப்புக்கு காரணம்.